ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணியில் சுகாதார விதிமுறைகளை கருத்தில் கொள்ளாது செயற்பட்டவர்கள் மற்றும் அதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு உள்ளிட்ட சில பிரச்சினைகளை மையப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்திற்கு அருகில் ஆரம்பமான இந்த பேரணி காலி முகத்திடலை சென்றடைந்தது. முன்னதாக குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி ஹைபாக்கில் இடம்பெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்த நிலையில் கொழும்பில் போராட்டம் நடத்துவதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றங்களில் கோரியிருந்தனர். சில நீதிமன்றங்கள் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கொழும்பு இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றம் உள்ளிட்ட சில நீதிமன்றங்கள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய அதனை முன்னெடுக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துப தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் குறிப்பு ஒன்றை வழங்கிச் சென்ற நபர் ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி காவல்துறையில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைப்பாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைதானவர் மனநலம் குன்றியவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 3வது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னா ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். இதற்கு மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுராதபுரம் அம்பாறை மாவட்டங்களிலும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இன்று முதல் 3ம் தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது. இதேவேளை 6, 7, 8, 9 ஆகிய தரங்களுக்கான பாடசாலை கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளன. பாடசாலைகளின் கற்றல் செயல்பாடுகள் முழுமையாக ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் அது தொடர்பில் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் தினங்களில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அபாயகரமான பகுதிகளில் வசிக்கும் 12,000 குடும்பங்களை விரைவில் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை வழங்கியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் நாடாளுமன்ற குழு அறையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அதிகாரிகளுக்கு பிரதமர் இந்த ஆலோசனையினை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்குவது தொடர்பில் உரிய அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஏற்கனவே 21 மாவட்டங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. முதற்கட்ட இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை தாமதமின்றி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 15,000 குடும்பங்கள் அதிக அபாயம் மிகுந்த பிரதேசங்களில் நீண்டகாலமாக வசித்து வருகின்றனர். அவர்களில் இதுவரையில் 3,000 குடும்பங்கள் மாத்திரமே வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் எஞ்சிய 12,000 குடும்பங்களை விரைவில் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆபத்தான சூழ்நிலையை கண்டறிந்து அதற்கு ஏற்ப முன்னுரிமை அளித்து அவர்கள் ஆபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவுறுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று 2வது நாளாகவும் முன்னிலையான அருட்தந்தை சிறில் காமினி சுமார் 9 மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். இதற்கமையே வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று உட்பகல் 9:45 அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான அருட்தந்தை சிறில் காமினி சுமார் 9 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் மாலை 6:40 அளவில் அங்கிருந்து வெளியேறினார். இதன்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தாக்குதலை நடத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை வாக்குமூலம் வழங்க அழைப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார்.
நாட்டில் நேற்று 720 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதியானது. இதன்படி நாட்டில் கோவிட் 19 தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 552,994 அதிகரித்துள்ளது. இதே நேரம் நாட்டில் கோவிட் 19 தொற்றிலிருந்து மேலும் 429 பேர் நேற்று குணமடைந்தனர். இதற்கமைய கோவிட் 19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 524,740 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலைகள் மற்றும் வீடுகளில் 14,220 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் மேலும் 18 கோவிட் 19 மரணங்கள் பதிவாகின. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் குறித்த மரணங்கள் நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30-59 வயதிற்கும் இடைப்பட்ட 2 பெண்கள் கோவிட் 19 தொற்றினால் மரணம் 60 வயதிற்கு மேற்பட்ட 16 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் 9 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் பதிவான மொத்த கோவிட் 19 மரணங்களின் எண்ணிக்கை 14,034 உயர்வடைந்துள்ளது. கோவிட் 19 பரவலை கருத்தில் கொண்டு தற்போது நிரந்தர மற்றும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் ஈடுபட்டுள்ள திடீர் மரண விசாரணையாளர்களின் சேவை காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆகஸ்ட் 1 தேதி தொடக்கம் டிசம்பர் 31 தேதி வரையில் 70 வயது பூர்த்தியடைந்து அல்லது பூர்த்தியடையவுள்ள திடீர் மரண விசாரணையாளர்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஆரம்ப நியமன காலம் அல்லது சேவை நீடிப்பு காலம் நிறைவடைந்திருந்த போதிலும் சேவை நீடிப்பு செய்யப்படாதவர்களுக்கு இந்த சேவை நீடிப்பு நடைமுறையில் இருக்கும். அத்துடன் இந்த ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்கு முன்னர் ஆரம்ப நியமன காலமோ அல்லது சேவை நீடிப்பு காலமோ நிறைவடையவுள்ள திடீர் மரண விசாரணையாளர்களுக்கும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான சேவை நீடிப்பு செல்லுபடியாகும் என்று நீதியமைச்சின் செயலாளர் MMBK மாயா தொன்னே தெரிவித்துள்ளாா்.